ஓகே ஹாய். ஸோ யூனிட் த்ரீயில் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கேட்கலாம், ஓகேங்களா. 16 மார்க்கில் கேட்கலாம். புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம், ஓகேங்களா. அது ஏ பார்ட் கன்ஃபார்மாக புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளம் தான். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா 8 மார்க்ஸ் கேட்கலாம். பம்பிங் லெமா ஃபார் சிஎஃப்எல் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் கன்ஃபார்மாக கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரூவிங் ஏ லாங்குவேஜ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ ஆர் நாட், ஸோ அந்த பம்பிங் லெமா ஃபார் சிஎஃப்எல் அது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். பிடிஏ புஷ் டவுன் ஆட்டோமேட்டோட ஆர்கிடெக்சரையும் அது அப்படின்னா என்னன்றதையும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். பிடிஏ ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஸோ எது ஒரு 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 க ஒரு நோட்ஸ் நோட் என்ன அப்படின்னா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை ஜென்ரலைசராக போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் என்னா ஜென்ரலைசராக போடணும், ஓகேங்களா. ஜென்ரலைஸராக புஷ் டவுன் ஆட்டோமேட்டா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி போடணும். ஏ பவர் டூ பி பவர் டூக்கு மட்டும் போடக்கூடாது, ஓகேங்களா. ஏ பவர் என் பி பவர் எனக்கு தான் போடணும், ஓகேங்களா, சரிங்களா. தேங்க்யூ.